மலையாள இயக்குனர் ஒருவர் தனது மகனை ஹீரோவாக வைத்து எடுத்த தமிழ் படம் ஒன்றில் முக்கிய வேடத்தில் நேகா சக்சேனாவை நடிக்க வைத்துள்ளார். படத்தில் தேவையே இல்லாமல் சில கவர்ச்சியான நெருக்கமான காட்சிகளை படமாக்க முயன்றுள்ளாராம் இந்த இயக்குனர். மேலும் இயக்குனரின் மகனும் படப்பிடிப்பு தளத்தில் சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அதனால் வாங்கிய அட்வான்ஸ் தொகையை கொடுத்துவிட்டு தான் படத்திலிருந்து விலகிக் கொள்வதாக நேகா கூறியதும் படத்தின் தயாரிப்பாளர் பெரிய தாதா என்றும் இப்படி படத்திலிருந்து விலகினால் அவரிடமிருந்து தப்பிக்க முடியாது என்றும் கூறி அவரை வெளியேற விடாமல் மிரட்டி படப்பிடிப்பை நடத்தியுள்ளார் இயக்குனர். படப்பிடிப்பின் கடைசி நாளன்று மீதி சம்பளத்தை கேட்டபோது 10 நாட்கள் கழித்துதான் தர முடியும் என்றும் அதுவும் பேசிய சம்பளத்தில் பாதிக்கும் குறைவாகத்தான் கிடைக்கும் என்றும் கூறியிருந்தார். இதனை கேட்ட நேகா அதிர்ந்து போனாராம். ஒரு வழியாக படப்பிடிப்பை முடித்து கேரளா காவல்துறையிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அவர். அதன் போலீசாரின் விசாரணையில் அவர்கள் தங்களது செயலை ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு நேகாவிற்கு பேசப்பட்ட சம்பளத்தையும் வாங்கி தந்துள்ளனராம் போலீசார்.